Hi friends, welcome back to my channel Connect with Gayu. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரெண்டு ரெஸ்டாரன்ட் வீடியோவும் அப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட அக்கா வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா காரமட ரங்கநாதர் கோவில் வரும் அந்த வீடியோவும் அதுக்கு அப்புறமா என்னோட ஹஸ்பண்டோட பெரியமா வந்து சட்னி இட்லியும் கத்திரிக்காய் பஜ்ஜியும் வந்து செஞ்சாங்க. அது எப்படி செய்றாங்க அப்படிங்கற வீடியோ தாங்க நீங்க இப்ப பார்க்க போறீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதாங்க காரமட ரங்கநாதர் ஆலயம். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். இங்கே வந்து வருஷம் வந்து தேரெல்லாம் இழுப்பாங்க. ஸோ இது மேபி பார்த்தவங்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கலாம், பார்க்காதவங்களுக்கு வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் கோவில் வந்து. என்னோட சன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மொட்டை வந்து இந்த கோவிலில் தான் வந்து அடித்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் கோவிலுக்குள்ளே வந்து போக முடியல, நாங்கள் அந்த ஹஸ்பண்டோட அக்கா வீட்டுக்கு போகிற வழி. ஸோ அதனால் அப்படியே வெளியே நின்று அப்படியே வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், ஹஸ்பண்டோட அக்கா வீட்டுக்கு போய் நிறைய வீடியோஸ் எடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டு போனேன். பட் அங்கே ரொம்ப ஹீட்டாக இருந்ததுனால நான் வண்டியிலே போனேம்மா, டூ வீலரில். ரொம்ப ஹீட்டாக இருந்ததுனால என்னால் வந்து வீடியோஸ் எடுக்கிற அந்த மைண்டே வரல. ரொம்ப இங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, ஸோ ரொம்ப சூடாயிருச்சு. ஸோ போய் அங்கே வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ அங்கே என்னென்னலாம் குக் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற வீடியோ மட்டும்தான் இருக்கும். அது பண்ணிட்டு பாருங்கள். மட்டன் பிரியாணி வந்து செஞ்சுருந்தாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா உதிரி உதிரியாக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. பசியில் வச்சதுனால நல்லாவே வந்து சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜும் வந்து செஞ்சுருந்தாங்க. உருளைக்கிழங்கு பொரியல், சாம்பார், இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் நான் வந்து எடுக்கிறேன். ஏன்னா நாங்கள் போனதே ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஆனியன் பச்சடி, அப்புறம் மோர், எல்லாமே இருந்தது. ரசம், முட்டை எல்லாமே வந்து செஞ்சுருந்தாங்க. அப்புறம் எலும்பு குழம்பு வந்து தனியாக செஞ்சுருந்தாங்க. மட்டன் பீஸில் இருக்கிற எலும்பெல்லாம் போட்டு எலும்பு குழம்பு வந்து செஞ்சுருந்தாங்க. அதுவும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு எல்லோரும் நல்லா அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எல்லோரும் நல்லா பேசிட்டு அப்புறம் ஈவினிங் வெயிலெல்லாம் போனதுக்கப்புறமா அப்புறமா கிளம்பி வந்தோம். ஸோ இன்னொரு வாட்டி போனால் நான் கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன். அவங்களோட வீட்டை சுற்றி எல்லாம் நிறையா இருக்கும், நல்லா இயற்கை சூழ்ந்த இடமா இருக்கும் அங்கே. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் கலந்து எடுத்த மாதிரி தான் இருக்கும் வீடியோஸ். நான் இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பெரியமா வீடு. ஸோ அவங்களோட கிச்சன் பார்த்திங்கன்னா அந்த காலத்து கிச்சன் மாதிரி இருக்கும். கூண்டுலேருந்து அப்படியே சைடு மேலே போக போகிற மாதிரி அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் கிச்சன் அமைப்பெல்லாம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க குக்கரில் தான் செஞ்சாங்க. கத்திரிக்காய் பஜ்ஜி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய ஸ்டைலில் வந்து செய்வாங்க. ஸோ இவங்க செஞ்ச ஸ்டைலும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட எங்கள் அம்மா செய்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அம்மா வந்து பார்த்திங்கன்னா சீரகம், கொத்தமல்லி, கடுகெல்லாம் போடுவாங்க. இவங்க வந்து அதை எதுவுமே போடல. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது மட்டும் போட்டு நல்லா தாளிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு வணக்கி விட்டுட்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டு ஒரு மூணு தக்காளி அறுத்து போட்டு தேவையான உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து வடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற அந்த பஜ்ஜியை வந்து அப்படியே நல்லா மத்தில் வந்து கடைஞ்சிட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு மூணு விசில் விட்டுட்டோம் அப்படின்னாவே நல்லா வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இந்த தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடும். ஸோ நல்லா மசிச்சு விட்டுட்டாங்க. தேவையான அளவு தண்ணியை கலந்து அந்த பஜ்ஜி அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. சுட சுட இட்லிக்கு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நான் ஒரு நாலு இட்லி சாப்பிட்டேன். அவங்க அப்போவே வந்து இட்லியும் ஊற்றி கொடுத்துட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் யாராவது இந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப காரத்துக்கு அவங்க வரமிளகாய், மிளகாய் தூள் எதுவுமே சேர்த்துல, வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருந்தாங்க. பாருங்கள், நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இதை வந்து அந்த தண்ணியை வந்து வடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி மத்தில் போட்டு நல்லா கடைஞ்சிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஸ்டைலில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா செஞ்சு பாருங்கள். நீங்கள் டக்குன்னு வெளியே போயிட்டு வரீங்க, ஒரு தேங்காய் சட்னியோ அல்லது ஒரு பஜ்ஜியோ இப்படி கடையணும்னா ஈஸியாக கடைஞ்சிடலாம். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வராங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி கத்திரிக்காய் பஜ்ஜி செஞ்சு சட்னி அரைச்சி கூட நீங்கள் தோசையோ இட்லியோ கூட ஊற்றி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் சாப்பிட்டு பார்த்தேன், அதனால தான் நானும் சொல்கிறேன். இவங்களாம் வந்து அந்த காலத்துலேருந்தே வந்து நிறையா செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. ஸோ கண்டிப்பாக டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த துணி போட்டு எடுக்கிற இட்லி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிலர் தட்டில் வந்து ஆயில் ஊற்றி அந்த இட்லி விட இந்த துணியில் எடுக்கிற இட்லி வந்து இன்னுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ துணி இட்லி தான் வந்து போட்டிருந்தாங்க. ஒரு நாலு இட்லி கத்திரிக்காய் பஜ்ஜி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நானும் சாப்பிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹஸ்பண்டோட அக்கா வீட்டுக்கு போயிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா TN43 ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா
மேட்டுப்பாளையம் ரோடில் வந்து இருக்குது. மேட்டுப்பாளையம்லேயே பார்த்திங்கன்னா மூணு பிரான்ச் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இதில் ஒரு பிரான்ச்சுக்கு போயிருந்தோம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே என்னென்னலாம் நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறதும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். டீலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக வந்து நீங்கள் டீ வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். உள்ளே வந்து அந்த இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து செட் பண்ணியிருக்காங்க. TN43 வந்து குடிசீக்கிரம் சென்னை, ஊட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட 15 பிரான்ச் இருக்குதுன்னு சொன்னாங்க, TN43 பிரான்ச்சு. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டீ வந்து ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ் தான், 10 ரூபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஃபுல்லாக தராங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது டீ. இதெல்லாமே வந்து உள்ளே இருக்கிற இன்டீரியர் நல்லா வந்து சூப்பராக வந்து இன்டீரியர் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து செராமிக் கப்ஸு அந்த மாதிரி வந்து வச்சு, குட்டி குட்டி ஃப்ளவர் இதெல்லாம் வச்சு சூப்பராக வந்து அமைச்சிருந்தாங்க. நமக்கு உள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி, ஒரு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு வந்து ஃபீல் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு தான், ஆனால் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 600-700 கீழே இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபீஸுக்கு மேலே தான் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து நாங்கள் வாங்கலை, ஜஸ்ட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள்லாம் இங்கே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இது வந்து அழகுக்கு வந்து நம்ம எல்லாமே வந்து ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் ஏதாவது பூ தொட்டியெல்லாம் அமைக்கணும் அந்த மாதிரி, கிச்சனில் வீட்டுக்குள்ளெல்லாம் வைக்கிறதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா அழகாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் வந்து போய் பார்த்து வாங்குங்க. இதெல்லாம் வெளியே வந்து அப்படியே செட் பண்ணியிருந்தாங்க, இதுவும் வந்து சூப்பராக இருக்கும். இந்த TN43 பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துமே போயிருந்தேன், ஒன்று மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்குது, ஒன்று வந்து கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் இருக்குது. ஸோ ரெண்டோட ரெஸ்டாரண்ட் வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். இதெல்லாமே வந்து அவுட் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி இதில் வந்து போட்டு வச்சுருக்காங்க, அந்த பூந்தொட்டியெல்லாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நல்லா மெயின்டைன் பண்ணால் தான் வந்து இதெல்லாமே வந்து நல்லா அழகாக இருக்கும். TN43 பார்த்தீங்கன்னா ஷவர்மா, சிக்கன் பப்ஸ், நிறைய சிக்கனில் நிறைய வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. டீ தான் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபீஸ், மற்றபடி இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்குது. ஷவர்மா வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓகே அவ்வளோதான். மற்றபடி சாஃப்டாக எல்லாமே இருக்குது. ஆனால் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேகிற சிக்கன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எந்த ஒரு மசாலா எதுவுமே இல்லை அப்படியே இருந்தது. எனக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இல்லை. சிக்கன் பப்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக, அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ வெறும் மயனிஸ் போட்டு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஒன் டைம் டேஸ்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு தான் வந்து இருந்துச்சு. டீ இந்த பவுல் ஃபுல்லாக அந்த கப் ஃபுல்லாக வந்து கொடுப்பாங்க, நான் வந்து பாதி குடிச்சிட்டேன். நல்ல டேஸ்ட், டீ வந்து குறை சொல்லவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரீசனபிள் ப்ரைஸ், 10 ரூபீஸுக்கு வந்து சூப்பரான டீ. இதெல்லாமே வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற அந்த அந்த ஐட்டத்தோட ப்ரைஸஸ் தான். பட் எல்லாமே காஸ்ட்லி. பட் ஷவர்மா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ட்ரை பண்ணுங்கள். பட் எனக்கு வந்து அவ்வளோக்கா வந்து சாட்டிஸ்ஃபையாக இல்லை ஷவர்மா மட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CTK ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லி போயிருந்தேன். இது எங்கன்னா கோயம்புத்தூரில் நேரு நகர் ரோட்டில் தான், முன்னாடியே இருக்குங்க. இங்கே வந்து நான் டேஸ்ட் பண்ண ஐட்டம் எல்லாமே வந்து குறை சொல்லவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இதையும் நம்ம போய் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா டிம் லைட்டோட நல்லா இருந்தது. நல்லா ஃபேமிலியாகவும் போகலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் போகலாம், கப்புள்ஸாகவும் நீங்கள் போகலாம். நல்லா ப்ரைஸுக்கேற்ற டேஸ்ட் இருக்குது கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஸோ அந்த இடம் இன்டீரியர் எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுற டைமில் தாங்க போக வேண்டியதாயிடுச்சு. ஸோ ஒரு 9:30 ஆகிடுச்சு போகும்போதே, அதனால் வந்து கரெக்டாக வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ எல்லாமே அவங்க வந்து ஃபினிஷ் ஆகிற டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவசர அவசரமாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். பட் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க இல்லை கோயம்புத்தூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த CTK ரெஸ்டாரண்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் எங்கெல்லாம் சாப்பிட போகிறேன்னா அதெல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன், இன்கேஸ் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் இல்லையா. என்னோடய வியூஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நமக்கு வெல்கம் ஜூஸ் கொடுக்குறாங்க. நமக்கு வந்து அந்த அன்னைக்கு போகும்போது என்ன ஜூஸ் கொடுக்குறாங்களோ அது கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்பாயா ஜூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, அது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, கரெக்டான ஸ்வீட்டில் சூப்பராக இருந்தது. பிரவீத்தும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து குடிச்சு முடிச்சிட்டான் ஜூஸ், அவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு ஒரு ஐட்டமாக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து வரிசையாக வந்து வரும், அதை வந்து பாருங்கள் நாங்கள் என்னென்னலாம் சாப்பிட்டோம் அப்படின்னு. இன்கேஸ் நீங்கள் எங்கேயாவது நீங்களும் இந்த ரெஸ்டாரண்ட் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ நீட்டாக இருந்தது. டேபிள் எல்லாமே வந்து நீட்டாக வந்து வச்சுருந்தாங்க. ஸ்பூன்ஸு அந்த கப்ஸு எல்லாமே வந்து நீட்டாக வச்சுருந்தாங்க. இங்கே வந்து சிக்கன் சட்டி சோறு, மட்டன் சட்டி சோறு, மீன் சட்டி சோறு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான ரெசிபீஸ்ன்னு சொன்னாங்க. நான் இது வந்து ஆஃப்டர்நூன் தான் கிடைக்கும், நைட் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட ப்ரைஸ், என்னென்ன ஐட்டம் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. வெஜ் மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ் எல்லாமே, அதோட ப்ரைஸ், என்னென்ன கூட என்னென்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ரான் பிரியாணின்னு சொல்லி அங்கே சொன்னாங்க. சிக்கன் ரான் பிரியாணி, மட்டன் ரான் பிரியாணி இதெல்லாமே வந்து ஃபேமிலி அல்லது ஃப்ரெண்ட்ஸ் அல்லது பார்ட்டி அந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்லாம். ஒரு ரெண்டு பேரெல்லாம் போனாலாம் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க, சாப்பிடவும் முடியாது. ஸோ பிளைன் பிரியாணி நிறைய ஐட்டம் இருந்தது, எல்லாமே வந்து டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சமாக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இந்த சட்டி சோறு அது வந்து ஒரு நாள் வந்து நானும் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். நிறைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சட்டி சோறு வந்து ஃபேமஸாக இருக்குது. ஸோ நானும் வந்து அது எப்படி கரெக்டான இதில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்ஸு, சாலடு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்ததும் பார்த்திங்கன்னா வெஜ்ஜு சூப் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நானும் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்டில் சூப்லாம் குடிச்சிருக்கேன், பட் அந்த அளவுக்கு வந்து எனக்கு பிடிக்கல. பட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அவன் சாப்பிட்டே ஆகணும், அதுக்காக வந்து கொஞ்சம் நேரம் மொபைலில் கொடுத்து சாப்பிட வச்சிட்ருக்கேன். பட் இந்த மொபைல் கொடுக்கறது தப்பு தான், அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டிராகன் இல்லை ஹனி சிக்கன் சொல்லி சொன்னாங்க. ஹனி சிக்கன் தான் நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நல்லா அந்த பீஸ்லாம் வந்து அந்த ஃப்ளஷ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது. அது கூட கேப்சிகம் இதெல்லாம் போட்டு, எள்ளு வெள்ளை எள்ளு இதெல்லாம் போட்டு நல்லா அந்த ஒரு மாதிரி ஸ்வீட்டாகவும் இருந்தது, காரமாகவும் இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா ஷவர்மா. இதுவும் வந்து நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்தது. நான் TN43 சாப்பிட்ட மாதிரி இல்லை, இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா அந்த மயோனீஸ்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருந்தது இந்த ஷவர்மாவும். நாங்கள் வந்து நிறைய ஷவர்மா வந்து வெரைட்டியான ஷவர்மா எல்லாருமே ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் வந்து டேஸ்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து இலை பரோட்டா அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு ரெசிபி இருந்தது. ஸோ அதுக்குள்ளே இலையில் வந்து மட்டன் பீஸ்லாம் வச்சு நல்லா அந்த சால்னாலாம் ஊற்றி அதை வந்து நல்லா ஆவியில் வந்து வேக வச்சு எடுத்து தராங்க. ஸோ இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு 4-5 பேர் போயிட்டோம் அப்படின்னா நம்ம தனித்தனியாக ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணுறதுக்கு எல்லா வெரைட்டியான ரெசிபியும் வந்து நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொண்டு டேஸ்ட் பண்ணால் கூட நமக்கு வந்து வயிறு வந்து ஃபில் ஆகிடும். ஸோ எல்லா ரெசிபியும் டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும், எல்லாமே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து சிலோன் பரோட்டான்னு சொல்லி இது ஒரு வந்து இது ஒரு ஐட்டம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக்கு வந்து ஸ்டஃப் பண்ணி கொஞ்சம் நல்லா ஆயிலில் வந்து அது ஃப்ரை பண்ணி மேலே கொரியண்டர் லீவ்ஸ் எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் எல்லாமே வந்து உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி இது வந்து கொடுத்துருந்தாங்க. இது சிலோன் பரோட்டா, இதுவும் வந்து சூப்பராக இருந்தது. இது கூட சால்னா ஊற்றி நம்ம சாப்பிட்லாம். சிக்கன் கிரேவி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஷவர்மாவில் வந்து தந்தூரி, செட்டிநாடு இந்த மாதிரி ஷவர்மாலாம் கொடுத்தாங்க. நான் வந்து பெரிய பெரிய ஷவர்மா வந்து வாங்கியிருந்தேன். வேறு லெவல் டேஸ்டிங், அவ்வளோ ஸ்பைசி, நல்ல சரியான ஸ்பைசி போட்டு ஃபைனலாக ஒரு ஷவர்மா வந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா ஷவர்மாவுக்கு வந்து பயங்கர அடிக்ட் ஆகிட்டோம். ஸோ இதெல்லாமே வந்து என்னை வந்து சாப்பிடக்கூடாது அப்படியே கண்ட்ரோல் பண்ணும். நான் அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட் லாஸ் ரெசிபியெல்லாம் வரப்போகுது, சாரி வெயிட் லாஸ் வீடியோஸ்லாம் வரப்போகுது, அதுவும் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோலையா. இதெல்லாம் வந்து ஃபைனலாக சாப்பிட்டுட்டு இனிமேல் வந்து நம்ம இந்த மாதிரி ஐட்டமே சாப்பிடக்கூடாது, வெயிட் லாஸ் பண்ணணும்னு மைண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்கமிங் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரப்போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கியிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கியிருந்தோம். அவங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இல்லை, பட் ஓகே சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருந்தது. பட் ஏன் டேஸ்ட்டாக இல்லை, சப்புன்னு இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அஜினமோட்டோ போட்டால்தாங்க ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்போவுமே வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், நாங்கள் அஜினமோட்டோ யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட்டில் சொன்னாங்க. ஸோ நீங்களும் வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, அஜினமோட்டோ யூஸ் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், பண்ணலைன்னா டேஸ்ட் இருக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக இது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
ஸோ இங்கேயும் வந்து போய் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து வந்துட்டோம். நிறைய பேர் வந்து இங்கே ரிலாக்ஸ் பண்ண வராங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஸோ சூப்பராக இருந்தது இந்த இடமும். ஸோ நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸில் வெயிட் லாஸ் வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்குன்னு தெரியல, கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. நம்ம மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.